ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சீயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு எடுத்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ஊறினதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். இப்போ இது வேக வச்சிடலாம். இப்போ இதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ இது ஒரு விசில் விட்டால் போதும். நீங்கள் ஊற வைக்காமல் டைரெக்டாக வேக வைக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பருப்பாக இருக்கணும். இப்படி அமுக்கி பார்க்கும்போது வெந்திருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொலையை விட்டுறக்கூடாது. இருந்துச்சுன்னா அதை இருத்துருங்க. தண்ணி இல்லைன்னா இப்படியே எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நேகா அரைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ பருப்பு ஒரு கப் எடுத்தோம் இல்லையா, அதனால் வெல்லமும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் இந்த தேங்காய் போட்டுக்கோங்க. திருகின தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா நெய்யில் வறுத்துருங்க. இப்போ இதில் இந்த பருப்பையும் போட்டுக்கலாம். பாகெல்லாம் காய்ச்ச வேண்டியதில்லை. நல்லா இது மாதிரி வெள்ளம் கரைஞ்சிக்கிட்டா போதும். அடுப்பில் வச்சு நல்லா இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த பாகை ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. எதுவும் தூசி இருந்தாலும் வந்துடும். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் எடுத்து இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே நல்லா வேகட்டும். நல்லா கிண்டி விடுங்க. இது இப்போ நல்லா வெந்து தண்ணி எல்லாம் வத்திரும். நல்லா இறுகி வரும். அப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா தண்ணியெல்லாம் வத்தி இறுகிச்சு பாருங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இப்போ ஆறினோன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு உருட்டுற பதத்துக்கு வந்துடும். கோதுமை மாவு ஒரு கப் போட்டுக்கோங்க. அரிசி மாவு கால் கப் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. அரிசி மாவு போட்டால் நல்லா உங்களுக்கு மறுமறுன்னு இருக்கும். எண்ணெயும் இழுக்காது. அதுக்காக தான் அரிசி மாவு போடுறது. இப்போ இது தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். மைதாவில் செய்கிறத விட கோதுமை மாவில் செஞ்சால் ரொம்ப நல்லது. மாவு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்காமல் இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றும்போது இந்த மாதிரி ஊற்றணும். இந்த அளவு கரைச்சிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டா உங்களுக்கு போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். மாவில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எடுத்து நல்லா தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. ஒட்டாம தள்ளி தள்ளி போட்டுக்கணும். மாவு இந்த பதத்தில் இருந்தாதான்
உங்களுக்கு கோட்டிங் நல்லா சூப்பரா வரும் இல்லனா பிரிஞ்சிக்கும் ரொம்ப தண்ணியா கலக்க கூடாது இல்லனா கோட்டிங் பிரிஞ்சிக்கும் அதனால இந்த பதத்துல இருக்கணும் இந்த பதத்துல இருந்தாதான் உங்களுக்கு நல்லா கோட்டிங் நல்லா வரும் போட்ட உடனே திருப்ப வேண்டாம் அடியில கொஞ்சம் வெந்த உடனே திருப்பிக்கலாம் இப்போ திருப்பிக்கலாம் வெந்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ